வெள்ளாடுகள் இருந்து வேறு பிரிக்கிறார் வெள்ளாடுகள் செம்மறியாடுகள் என்றால் பொருள் என தெரியுமா ஏன் இயேசுவானவர் அவைகளை வேறு பிரிக்கிறார்

செமரியாடுகள் இயேசுவை பின்பற்றுகிறவர்களை ஒப்பிடுகிறது கோட் ஆல்சோ ரிப்ரஸன் வெள்ளாடு என்பது

அப்படித்தான் அநேக கிறிஸ்துவர்களும் கூட சரியான உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் எப்படிப்பட்ட உபதேசமாயிருப்பினும் கூட அவர்கள் செவிக்கொடுப்பார்கள் வெள்ளாடு போல அவர்கள் எல்லா காரியத்திலும் ஈடுபடுவார்கள் செம்மறியாடு வெறும் புல்லை மாத்திரமே பசுமையான மாத்திரமேயும் ஆனால் வெள்ளாடு எல்லாவற்றையும் வழியில என்ன இருந்தாலும் சரி அதை அவைகள் கொண்டே இருக்கும் எவ்ரி திங் எல்லாவற்றையும் மேய்யும் எல்லா அசுத்தையும் கூட அவைகள் பின்பற்றும் பொழுது ஆடு அப்படியே வெள்ளாடு போன்றவர்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா கல உபதேசங்களுக்கும் கூட சவி கொடுப்பார்கள்

inherit the kingdom of prepared for you

ஆண்டவரை நாங்கள் எப்பொழுதுமை பசியுள்ளவராக கண்டுமக்கு போஜனம் கொடுத்தோம் எப்பொழுதுமை தாகமுள்ளவராக கண்டுமக்கு தாகத்தை தீர்த்தோம் when saw we the a stranger and took the in or naked a cloth எப்பொழுதுமை அன்னியராக கண்டுமை சேர்த்து கொண்டோம் எப்பொழுதுமை वस्त्रம் இல்லாதவராக கண்டுமக்கு வஸ்திரம் கொடுத்தோம் when saw we the sick, sick or prison or come unto the எப்பொழுதுமை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டுமிடத்தில் வந்தோம் என்பார்கள் And the king shall answer and say unto them, Verily I say unto you,

helping child of god devarude pilligalukku udavi seiyungal then what will be the result of people that? those who are on left hand of jesus and people those who are separated to the right hand of jesus and the people those who are categorized as the sheep and those who are categorized as the goat

பக்கத்தில் பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற நித்யா இது ஒரு பெரிய அவல நிலைமையா இருக்கிறது நாம் அதை சகிக்க முடியாது இடது பக்கத்திலே வெள்ளாடுகளாக பிரிக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து என்னை விட்டு போங்கள் என்று சொல்கிறார் அப்படி என்றால் இதுவரை இயேசுவை இவர்கள் பின்பற்றினார்கள் வெள்ளாடு குணமுடிய இவர்களை பார்த்து பிசாசுக்காக ஆயத்தம் செய்யப்பட்ட நரகத்திற்கு நீங்கள் போங்கள் என்று அவர்களை தள்ளிவிடுகிறார் நரகம் என்பது மனிதர்களுக்காக அல்ல பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காக ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது not for man woman. it is prepared for the devil and his angels. நரகம் மனிதர்களுக்காக இல்ல அவன் தூதர்களுக்காக ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. but why these people are going there? ஆனால் இவர்கள் போகிறார்கள்? these people exactly lived as devil says they followed இவர்கள் இயேசுவை பின்பற்றாமல் பிசாசு சொல்வது போல உலகத்தை இவர்கள் பின்பற்றி வாழ்ந்தார்கள். in other words they adopted இவர்கள் பிசாசின் குணத்தை தரித்துக்கொண்டு வாழ்ந்தார்கள் என்று சொல்லலாம். ஸ் நரகம் மனிதர்களுக்காக ஆயுதம் செய்யப்படவில்லை மனிதர்களுக்காக தேவன் நரகத்தை ஒரு காலமும் ஆயத்தம் செய்யவில்லை

மனதை மாற்றிக்கொண்டு பரிசுத்தமாக வாழ நினைக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் வெள்ளாடு போன்றவர்கள் எல்லா உபதேசத்திற்கும் செவி கொடுப்பார்கள் தவறான உபதேசம் கேட்பதற்கு கூட அவர்கள் ஆயத்தமாக இருப்பார்கள் அவருக்கு வேண்டியது வசனம் கேட்க வேண்டும் செம்மறி ஆடு போன்றவர்கள் தவறான உபதேசத்திற்கு அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள் வேண்டாம் என்பார்கள் செம்மறி ஆடு எப்பொழுதும் பசுமையான மேய்ச்சலை மேயும் நாமும் கூட வேத வசனத்தை மாத்திரமே நித்தமும் தியானிக்க வேண்டும் செம்மறியாடு வேத வசனத்தை தியானிக்கும் வெள்ளாடு போன்றவர்கள் அந்த பாஸ்டர் இப்படி சொன்னார் இந்த பாஸ்டர் இப்படி சொன்னார் என்று சொல்லி எல்லா உபதேசத்தையும் கூட அவர்கள் கேட்பார்கள் வெள்ளாடை பார்க்கும் பொழுது எல்லா இலைகளையும் கூட அங்குமிங்குமாக கூட மேயும் ஆனால் செம்மறியாடு எப்பொழுதும் கூட வேத வசனத்தை மாத்திரமே தியானித்து அவனமாகவே தன் வாழ்க்கையை கட்டிக்கொள்ளும் நான் விரும்புவதும் தேவன் விரும்புவதும் நாம் அப்படி மாற வேண்டும் என்பதே ஆகும்

வெள்ளாடாக நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால் நீங்கள் மாற்றிக்கொள்கிற தருணம் இதுவே எத்தனை பேர் செமரியாடனுடைய கூட்டத்தில் வர விருப்பமா இருக்கிற நாம் ஜவிக்க போகிறோம்

உங்களை மறுரூபமாக்குவார் சேஞ்சுவா அவர் உங்களை மாற்றுவார்

ஆண்டவருமுடைய பிள்ளைகளை இப்பொழுதே அபிஷேகிக்க வேண்டும் என்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்